அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பிராத்மிகல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேம்மா. கவிஞனும் கஞ்சனும். நமஸ்கார் தோஸ்தோ, ஆஜ் மை ஆப்கே லியே ஏக் கஹானி லேகர் ஆயி ஹூம். கஹானி கா நாம் ஹை கவி ஔர் கஞ்சூஸ். சலியே ஹம் லோக் கஹானி சுனே, ஆப் லோக் கஹானி சுனியேகா ஔர் ஹம் ஆப்கோ கஹானி பதாயேங்கே. கதை சொல்லலாமா? சரி. கவி ஔர் கஞ்சூஸ், கவிஞனும் கஞ்சனும். ஏக் காவ் மே கோவர்தன் நாமக் ஏக் கரீப் கவி அப்னே பரிவார் கே சாத் ரஹதா தா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஊரில் கோவர்தன் என்ற ஒரு ஏழை கவிஞன் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். ஏக் தின் வ மகேந்திர நாமக் தன்வான் கே கர் பௌச்சா. ஒரு நாள் அவன் மகேந்திரன் என்ற செல்வந்த வீட்டுக்குள் சென்றான். மகேந்திர படா கஞ்சுஸ்தா, மகேந்திர வந்து ரொம்ப கஞ்சனாக இருந்தான். கோவர்தன் நே உஸ் பர் ஜூட்டி பிரசன்சா கே கவிதா சுனாயி. கோவர்தன் அவனை பற்றி வந்து பொய்யான பாராட்டு கவிதைகள்லாம் கூறினான். இசை சுன்கர் மகேந்திர நே அப்னே நோக்கர் சே கோவர்தன் கே லியே சோனே கீ தாலி ஔர் ஏக் சௌ அர்ஷஃபியா லே ஆனே கோ கஹா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வந்து மகேந்திரன் வந்து தனது வேலைக்காரனிடம் வந்து கோவர்தனுக்காக தங்கத்தட்டும் மற்றும் 100 தங்க நாணயங்களையும் எடுத்து வர கூறினான். गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கோவர்தன் கேட்டபொழுது மகேந்திரன் வந்து நீங்க வந்து என்ன மகிழ்விப்பதற்காக பொய்யாக பாராட்டினீர்கள். உசி தர ஆக்கோ குஷ் கர்னே கே லியே மை பி ஜூட் போலா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வந்து அவ்வாறு உங்களை மகிழ்விப்பதற்காக நானும் பொய் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. கோவர்தன் கோ காலி ஹாத்தி கர் லோட்னா படா. அவர் வந்து பொய்யான இது பண்ணதுனால கோவர்தன் வந்து விறு கையோட வீடு திரும்ப வேண்டிய இருந்தது. கோவர்தனுக்கு வெறும் கையோட வீடு திரும்ப வேண்டிய இருந்தது. சீக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஞ்சூஸ் பூல் கர்பி தம்படி நெகி தேதா. சீக்னா வந்து நீதி. நீதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஞ்சன் மறந்தும் கூட காசு கொடுக்க மாட்டான். என்னது நீதியில், கஞ்சன் மறந்தும் கூட காசு கொடுக்க மாட்டான். இதுதான் நீதி. இப்போ எப்படி மாறினது கதை, உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் ஒரு கதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. நீங்கள் முதல்ல இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ஸ்டோரி உங்களுக்கு தான் சொல்கிறேன். நன்றி, தன்யவாத் ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.